அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு 6.28 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் புக்கில் போய் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து அப்படியே ஆன்சர் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள், எடுத்துக்காட்டு 6.28 ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது கார்டீசியன் ஃபார்மில் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ற நேர்கோடு ஆய அச்சுகளுடன் ஏற்படுத்தும் கோணங்களை காண்க. இதுதான் நம்மளுக்குரிய கொஸ்டின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது நம்மளுக்கு கோணம் கேட்டிருக்காங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். கார்டீசியன் ஃபார்ம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்ஸ் மைனஸ் ஏ ஒன் பை பி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஏ டூ பை பி டூ இஸ் ஈக்குவல் டு இஜெட் மைனஸ் ஏ த்ரீ பை பி த்ரீ. இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், இதை மாற்ற போகிறோம். பாருங்கள், எக்ஸுக்கு முன்னாடி ப்ளஸ் தான் இருக்கணும், ஒய்க்கு முன்னாடி ப்ளஸ் தான் இருக்கணும், இஜெட்டுக்கு முன்னாடியும் ப்ளஸ் தான் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இஜெட்டுக்கு முன்னாடி மட்டும் மைனஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை டூ இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒன் பை டூ, அடுத்து இஸ் ஈக்குவல் டு இஜெட் பை மைனஸ் ஒன்று அப்படின்னு போட்டுக்க போகிறோம். ஸோ இப்போது இப்படி போட்டாச்சு அப்படின்னா, இதிலேருந்து ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ இதை தனியாக பிரிச்சு எழுதுறோமா. ஏ ஒனுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம், மைனஸ் ஏ ஒனுக்கு பதிலாக தான் த்ரீ. அப்போ ஏ ஒனுக்கு பதிலாக மைனஸ் த்ரீ ஐ கேப், ஏன்னா எக்ஸ் ஆக்சில் இருக்குது. அடுத்து ஏ டூக்கு பதிலாக ஒன்று, ஸோ ப்ளஸ் ஒன்று ஜே கேப். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது, ஏ த்ரீக்கு பதிலாக எதுவுமே இல்லை, ஜீரோ, ப்ளஸ் ஜீரோ கே கேப். இதை நம்ம இன்னும் மாற்றி எழுதுனா மைனஸ் த்ரீ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப். இது மட்டும்தான் நம்மளுக்கு ஏ வெக்டார். அப்போ பி வெக்டார் என்னது, கீழே உள்ளதை அப்படியே எழுதிடலாம். அப்போ பாருங்கள், டூ ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் மைனஸ் ஒன் கே கேப், இதுதான் நம்மளுக்கு பி வெக்டார். ஸோ நம்மளுக்கு நல்லா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா திசை கொசைன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன். திசை கொசைன் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பி ஒன் பை ரூட் ஆஃப் பி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் பி டூ ஸ்கொயர் ப்ளஸ் பி த்ரீ ஸ்கொயர் கமா பி டூ பை, அதே போல் இது அப்படியே ரூட் ஆஃப் பி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் பி டூ ஸ்கொயர் ப்ளஸ் பி த்ரீ ஸ்கொயர் கமா பி த்ரீ பை, அதே இது ரூட் ஆஃப் பி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் பி டூ ஸ்கொயர் ப்ளஸ் பி த்ரீ ஸ்கொயர். ஸோ இப்போது இதில் திசை கொசைன் அப்படின்னுனா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்ம கொஸ்டினில் கோணங்கள்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஒன்று தான், திசை கொசைன். கொசைன் அப்படின்னாலே காஸ், கொசைன் காஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ அப்போது நம்ம மூணு இருக்குது. ஸோ இதை நம்ம காஸ் ஆல்ஃபா, இது காஸ் பீட்டா, இது காஸ் காமா அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது இந்த இருக்கு பி, இதிலேருந்து நம்ம இதை எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காஸ் ஆல்ஃபா என்ன வரும், பி ஒன் என்னது ரெண்டு, ஸோ ரெண்டு பை ரூட் ஆஃப் பி ஒன் ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் பி டூ ஸ்கொயர், பி டூக்கு பதிலாக ரெண்டு தான் ஸோ ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் பி த்ரீக்கு பதிலாக மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் ஒன்று ஸ்கொயர். இது என்ன வரும், மேலே உள்ள ரெண்டு அப்படியே போட்டுடலாம், பை ரூட் ஆஃப் ரெண்டு ஸ்கொயர் நாலு ப்ளஸ் இன்னொரு ரெண்டு ஸ்கொயர் நாலு ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று, மைனஸ்க்கு மைனஸ்க்கு ஸ்கொயர் எடுத்தால் ஒன்றாயிரம். ஸோ அடுத்து ரெண்டு பை நாலே நாலையும் கூட்டம் எட்டு, எட்டு ஒன்று ஒம்பது அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரூட் ஒம்பது அதை எப்படி எழுதலாம், ரெண்டு பை ரூட் ஆஃப் மூணு ஸ்கொயர் அதுதான் ஒம்பது. ஸோ ஸ்கொயர் ரூட்டும் அடியாயிடும். ஸோ அப்போது ரெண்டு பை த்ரீன்னு கிடைக்கும். இது என்னது, காஸ் ஆல்ஃபா. அப்போது வெறும் ஆல்ஃபா அப்படின்னா என்ன வரும், இந்த ஆல்ஃபாங்கிட்டு இன்வெர்ஸில் போகும். ஸோ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் டூ பை த்ரீ அப்படின்னு கிடைக்கும். இது ஆல்ஃபா. அப்போது காஸ் ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போது காஸ் பீட்டா. அப்போது பி டூ, பி டூ என்ன இருக்குது, அதே ரெண்டு தான் இருக்குது. ஸோ பி டூக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம், ரெண்டு பை ரூட் ஆஃப் இங்கேயும் அதே போல் பி ஒன் ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஒன்று ஸ்கொயர். ஸோ இங்கேயும் ரெண்டு தான் வரும், பை இதோட வேல்யூ என்ன வந்துச்சு, மூணு தான் கிடச்சிச்சு. ஸோ நம்ம டைரெக்டாக மூணு போட்டுக்கலாம். அப்போது காஸ் பீட்டான்றது டூ பை த்ரீ. ஸோ பீட்டான்றது காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் டூ பை த்ரீ. ஸோ பீட்டாவும் ஒரே வேல்யூ தான் கிடச்சிருக்கு, ஆல்ஃபாவும் ஒரே வேல்யூ தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் காமா. அப்போது என்ன வரும், பி த்ரீ என்னது மைனஸ் ஒன்று பை எப்பயும் போல் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஒன்று பை
இதோட வேல்யூ என்னது 3. ஸோ 3 போட்டுடலாம். ஸோ அப்போ காஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/3. ஸோ அப்போது காமா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/3 அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்க கோணங்கள். அவ்வளோதான், இந்த 3 தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பிகின் ஸ்டடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.